உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே, வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 30/4/2023 முதல் 6/5/2023 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 30/4/2023 ஞாயிற்றுக்கிழமை வாசவி ஜெயந்தி. இந்த ஜெயந்தியை நிறைய பேர் கொண்டாடுவாங்க, ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் வாசவி கடவுளை வணங்கி வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். 1/5/2023 திங்கக்கிழமை மோகினி ஏகாதசி, பெருமாள் ஆலயத்துக்கு போங்க, அவள் பாயசம் தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. அன்று புதன் பகவானோட ஜெயந்தி, புதன் ஜெயந்தியை நவகிரகத்தில் புதனுக்கு விசேஷமாக பூஜை பண்ணிங்களா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க நிச்சயமாக பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துடுங்க, ரொம்ப நல்லது. அன்று ஸ்ரீரங்கத்தில் வாய்ப்பு இருந்தால் என்னை சந்திக்கலாம், யாருக்காவது வாய்ப்பு இருக்குது, நான் திருச்சி பக்கத்தில் தான் இருக்கேங்க, ஸ்ரீரங்கத்தில் வந்து அவங்கள பார்க்கலான்னா எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஏன்னா 1/5/2023 திங்கக்கிழமை வந்து திருச்சி வரேன், காலையிலே நம்ம சந்திக்கலாம், ஓகேங்களா. ஒரு கரெக்டாக டைம் சொல்லணும்னா 10 மணிக்கெலாம் நான் சந்திச்சிடலாம், அதிகபட்ச டைமாக சொல்கிறேன், சரிங்களா. வாய்ப்பு இருந்தால் வாங்க மீட் பண்ணலாம், ஒரு ஏகாதசியில் பெருமாள் ஆலயத்தில் நம்ம சந்திக்கலாம், வாய்ப்பு இருக்கிறவங்க, ஓகேங்களா. நீங்களும் வாங்க, பெருமாளை சேவிச்சுக்கலாம், நானும் வருகிறேன், சேவிச்சுக்கலாம். 3/5/2023 புதன்கிழமை பிரதோஷ நாள், அன்று தஞ்சையில் இருக்கிற கருவூர் ஆறு போய் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி கருவூர் ஆறுக்கு சிறப்பு விசேஷமான பூஜைகள் நடக்கும், வாய்ப்பு இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. தஞ்சையில் இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க, கருவூர் ஆறு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். இல்லை சித்தர் மேலே பற்றுள்ள அனைவருமே கருவூர் ஆற கொண்டாடுங்க, அன்று ரொம்ப விசேஷமாக. காலையில் அவருக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்போவுமே சித்தர்களுக்கு தானம் பண்ணால் பிடிக்கும், உங்களால் முடிஞ்சால் 4-5 பேருக்கு தானம் பண்ணுங்கள், நல்லது செய்வார். 4/5/2023 வியாழக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்ம வழிபாடு பண்ணுங்கள், நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, புண்ணியங்கள் கிடைக்கும். அன்று தான் அக்னி நட்சத்திரமும் ஆரம்பமாகுது, அதுக்கப்புறம் வெயிலில் தெரிகிறது கொஞ்சம் பார்த்து தெரியுங்க. 12 மணிக்கு மேலே அதிகமாக வெளியில் போயிடாதீங்க, அதாவது 11 மணிலேருந்து 2-3 மணி வரைக்குமே வெளியில் சுத்த வேண்டாம், கட்டாயம் அப்படின்னு நம்பிட்டு சுத்துங்க. அந்த நேரத்தில் வீட்லேயோ இல்லை நல்லலையோ இருக்க பாருங்கள், அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. 5/5/2023 வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள், அன்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயில திருவிளக்கு பூஜை, சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்தருக்கு சிறந்த நாள். காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தருக்கு விசேஷமான பூஜைகள் அலங்காரங்கள்லாம் செஞ்சு வழிபாடு பண்ணுவாங்க. சென்னையில் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சித்திரகுப்தரை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்திரை வழிபாடு பண்ணுறது நல்லது. சேலத்தில் இருக்கிறீங்கன்னா கஞ்சமலை சித்திரை போய் மறக்காமல் வழிபாடு பண்ணுறேங்க, ஏன்னா அது சித்திரை சிறப்புன்னு ஒரு விழாவே கொண்டாடுவாங்க, சேலத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். கஞ்சமலை சித்தர் வந்து ரொம்ப ரொம்ப சக்தியானவர், அவரோட அருளாசி அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். நம்மளோட ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி கோயிலே நேர் எதிரில் கஞ்சமலை பார்த்த மாதிரி தான் இருக்கும், கஞ்சமலைக்கும் நம்ம கோயிலுக்கும் நேர் ஆப்போசிட்டில் இருக்கும், பார்த்தீங்களா தெரியும், ஒரு சூட்சம பார்வை இருக்குது, ஓகேங்களா. அதனால் சித்திரை வணங்குங்க, நல்லது எப்போதும் நடக்கும். இந்த வாரம் ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது. 2/5/2023 செவ்வாய்க்கிழமை பகல் 1:55 மிதுன ராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறாரு, அவரோட சொந்த வீட்டிலேருந்து நட்பு வீடான மிதுன ராசிக்கு செல்கிறாரு, ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கரன் அந்த வீட்டுக்கு போகிறது, சுக்கரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க, இவங்களோட இணைவு என்ன மாதிரியான பலனை தருங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம். நேயர்களே, ஒரு அன்பு அறிவிப்பு, உங்களுக்கு சந்தோஷ செய்தி, 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா நம்ம கொண்டாட போகிறோம். ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் சேர்ந்து முதலாம் ஆண்டு விழா 10/6/2023 சனிக்கிழமை அன்னைக்கு சிறப்பான முறையில் கொண்டாடுறோம். அன்று ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி எந்திரத்துக்கு, தெரியுதுங்களா, ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி எந்திரம் 16 நபர்களுக்கு சலுகை விலையில் கொடுக்குறோம். எத்தனை பர்சன்ட் சலுகைன்னா 60% சலுகை விலையில் இந்த எந்திரம் நாங்கள் தரோம். கீழக்கார நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம், 16 பேர்த்துக்கு மட்டும்தான். ஏன்னா முதலாம் ஆண்டு விழாங்கிறதுனால நிறைய பேர் மகாலட்சுமியை தியானிச்சிருப்பீங்க, மகாலட்சுமியோட எந்திரம் வீட்டுக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணுவீங்க,
கண்டிப்பாக இந்த எந்திரம் உங்கள் இல்லத்துக்கு வரணும்னு லக்ஷ்மி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த 16 பேர்த்துக்கு 60% டிஸ்கவுண்டில் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் எப்போவுமே டிஸ்கவுண்ட் கொடுக்கறதில்ல, முதலாம் ஆண்டு விழாங்கிறதுல 60% டிஸ்கவுண்ட் தரோம். பயன்பெற்றுக்கோங்க, 16 பேருக்கு மட்டும்தான். உடனடியாக புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உடனே 16 பேர் புக் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இந்த எந்திரத்தோட மதிப்பு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்க, சரிங்களா? இந்த வாய்ப்பை அதிகம் பயன்படுத்திக்கோங்க. ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி உங்கள் எல்லாத்துக்கும் வருவாங்க. இந்த எந்திரம் யார் வீட்டில் இருக்கோ அவங்க வீட்டுக்கு லக்ஷ்மி பாத தரிசனம் கிடைக்கும், ஓகேங்களா? அதுதான் லக்ஷ்மி பாத தரிசனம். இந்த முதலாம் ஆண்டு விழாவில் லக்ஷ்மியோட பாதத்தை வச்சு பூஜை பண்ண போகிறோம். அப்போ தான் லக்ஷ்மியோட பாதமே பக்தர்கள் காட்ட போகிறோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் பார்த்ததில்ல தானே? கண்டிப்பாக நம்ம கோவிலில் லக்ஷ்மி பாதம் அன்று வரும். முதலாம் ஆண்டு விழாவில் வரவங்க அனைவருமே லக்ஷ்மி பாதத்தை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெறுவாங்க. அதே போல் உங்கள் இல்லத்துக்கும் லக்ஷ்மி பாதம் வரணுன்னா எந்திரம் வாங்கிக்கோங்க, ஓகேவா? கட்டாயம் இல்லை, 16 பேர்த்துக்கு மட்டும் இந்த வாய்ப்பு இருக்குது, சலுகை விலையில், ஓகேங்களா? அதனால் விருப்பம் இருக்கிறவங்க புக் பண்ணி வச்சுக்கோங்க. லக்ஷ்மியோட வருகையை கொண்டாடுங்க. இந்த வாய்ப்பு எப்போதும் கிடைக்காது, தெளிவாக சொல்லிடுறேன், சரிங்களா? தொடர்ந்து நம்ம வாரராசி பலனுக்குள்ளே செல்லலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சூரியன், குரு, ராகு, புதன் எல்லாமே இருக்காங்க. புதன் வக்ரநிலையில் இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கரன் இடம் மாறிட்டார். சுக்கரன் செவ்வாய் இருப்பாங்க. 7ஆம் இடத்துல கேது பகவானும், உங்கள் ராசிக்கு 11ல் சனி பகவான் இருப்பாங்க. இந்த வாரம் பார்த்திங்களா, உங்களுக்கு பல குழப்பமான விஷயங்கள் நடக்கும். பயணம் செய்யும் போது கண்டிப்பாக பாதுகாப்பாக பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விபத்துகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் வரும். ஒரு இடத்துக்கு போகலான்னு அவங்க ஆசைப்படுவாங்க, நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுப்பீங்க. இந்த தடுக்கிறதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லைன்னா சண்டை சச்சரவுகள் ஜாஸ்தியாகிடும். சாப்பாட்டில் காரம் அதிகம் போட்டுறாங்க, வெய்ய காலத்தில் காரம் அதிகம் சாப்பிட்றாதீங்க, சரிங்களா? அதனால் சொல்கிறேன், புரிஞ்சு நடந்துக்குவீங்க நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுக்கரனோட இடம் மாற்றம் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் தடைகளும் சிக்கல்களும் வரும். தாமதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக உங்களோட இளைய சகோதரன், அவங்க உறவினர்கள் வகையில், அவங்க திருமணம் செஞ்ச உறவினர் வகையில் ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்படி இல்லைன்னா அவரே கூட பிரச்சனை பண்ணலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதக ரீதியாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே அவங்கள கோவப்பட்டுறாதீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் கவனமாக இருந்துட்டு நல்லது. ஏன்னா உங்கள் தொழிலில் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம், நீங்கள் செய்கிற தொழிலில் ஏதாவது வகையில் வீட்டில் இந்த மாதிரி குழப்பந்தான். அவங்களால ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண முடியல, அதில் ஏதாவது சொத்தோ பார்ட்னரோ இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இளைய சகோதரர் சகோதரிகள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு பொறுமையை கடைபிடிங்க. ஃபைலெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆஃபீஸ் கரெக்டாக போகிறோன்னு பார்த்துக்கோங்க. வண்டியை டைம் செக் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி உங்களை சரி பண்ணிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டீங்க. இல்லைனா தாமதமாக போய் திட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயணங்களால் நல்ல காரியங்கள் நடக்கும். அதனால் பயணம் செய்ய தயங்காதீங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அந்த இடத்துக்கு போய் பார்த்துட்டு வந்து பதில் சொன்னீங்களா நல்லது நடக்கும். வீட்டில் இருந்துகிட்டே பதில் சொல்லலான்னு ஆசைப்பட்டீங்களா மாட்டிக்குவீங்க. குறிப்பாக நண்பர்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. நண்பர்களை ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஏமாந்துட்டீங்களா மாட்டிக்குவீங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்கள் தேடி போங்க, நல்லது நடக்கும். உங்களுக்கு ஒரு ஆதகம் இருக்கும். உறவுகள் வகையில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்திருக்கும், அந்த கோபம் தாபங்கள் இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க, நல்லது நடக்கும். பொறுமையாக இப்போ அந்த கோபத்தை பாராட்ட வேண்டாம். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5, 6, 7ஆம் இடம் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறாரு. குறிப்பாக 6ஆம் இடம் மே 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனை வரும். சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும். குறிப்பாக வண்டி வாகன ரிப்பேரு, சர்வீஸ் விடுறது, இல்லை வாகனத்தில் சிறு சிறு காயம் விபத்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, எந்த ஒரு சிக்கலும் உங்களுக்கு வராது. ரெண்டாவது, உங்கள் ராசியில் குரு ராகு இருக்கனால குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு ஒரு ஏக்கம் இருக்கும். ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் வரும். சின்ன சின்ன அவமானங்கள் குழந்தைங்களால் நடக்கும். பொறுத்தாளுங்க, நல்லது நடக்கும். பின்னாடி இல்லை குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களாலேயும் ஒரு சில கஷ்டங்கள் வரும். புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் பொறுமை ரொம்ப அவசியம். அவசரப்பட்டீங்களா இந்த காரியம் ஜெயமாகாது. கன்னிப்பெண்கள் கன்னிப்பசங்களுக்கு இந்த வாரம் தூரத்திலிருந்து வரன் செய்தி வரும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு பயணங்களால் நல்லது நடக்கும். விஷயங்களை தேடி பிடிங்க, லட்சியத்தை அடைங்க. இல்லத்து அரசிகளுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கோங்க நல்லது. போக்குவரத்தில் பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது. குடும்ப தேவைகள் ஜாஸ்தியாக இருக்குது, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கீங்க, அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதை தவிர்த்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்திங்கன்னா நல்லது. எல்லாத்துலேயும் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு கை சம்மந்தமான பிரச்சனைகள் வரும், கை வலி, அந்த மாதிரி கையில் காயம், கையில் சுழுக்கு, இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இல்லைங்க. கையை ஊனி எந்திரிக்கிறதோ இல்லை கையை நங்குன்னு போய் ஊனிடாதீங்க, ஓகேங்களா? அதனால் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. இல்லைனா கையில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும், கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் கையை. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தீங்களா நல்லது. இந்த வாரம் உயர் அதிகாரிகளிலிருந்து தேவையில்லாத சிக்கல்கள் வருது. ஒரு சிலருக்கு வேலை பறி போகலாம், ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் ஆகலாம். கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில், ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள், கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான கோயில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. குறிப்பாக ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதே போல் அனைவருமே இந்த வாரம் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்க, ரொம்ப முக்கியம். சித்ரா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அதாவது பால் சாதம் சாப்பிட்டா நல்லதான், வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா தயிர் சாதமாவது செஞ்சுருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. பால் சாதத்தில் கல்கண்டு, பால் நல்லா கொதிக்க வச்ச பால், ஓகேவா, சாதத்தில் ஊற்றி நல்லா கிளறிடுங்க. அதே போல் இந்த பாயசத்துக்கு தாளிப்பீங்களே, முந்திரி திராட்சை ஏலக்காயெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு நெய் ஊற்றி, அந்த தாளிப்பு இந்த பால் சாதத்தில் ஊட்டி ஒரு பிரட்டு பிரட்டிடுங்க, நல்லா தித்திப்பாக இருக்கணும், ஓகேவா. கல்கண்டு போட்டுருங்க, பன்னீர் கல்கண்டு, கொஞ்சம் சர்க்கரையும் போட்டுருங்க, ஓகேவா. செய்யும் போதே சர்க்கரை போட்டுருங்க, அப்புறம் கல்கண்டு ஃபைனலாக போட்டுருங்க, அதுக்கு மேலே நெய் தாளிப்பு ஊற்றிடுங்க. பால் சாதம் ரொம்ப நல்லது, நிறைய பேர்த்துக்கு தானம் கொடுங்க. சித்தர்களுக்கு பிடிச்ச விஷயம் தானம் பண்ணுறது, தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க. சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் தானம் பண்ணீங்களா, உங்களுக்கு ஓராண்டு செய்யக்கூடிய புண்ணியங்கள் கிடைச்சிரும். அந்த ஆண்டில் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைச்சிரும். அதனால் தயவு செஞ்சு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தானம் பண்ண தயங்கிடாதீங்க. தானம் பண்ணுங்கள், நல்லது நடக்கிறத நீங்கள் சத்தியமாக உணர்வீங்க, ஓகேவா. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், நல்லது அடைவீங்க. இந்த சித்ரா பௌர்ணமி மிஸ் பண்ணிடாதீங்க, கொண்டாடுங்க. சென்னையில் இருக்கிறவங்களாம் கொடுத்து வச்சுங்க, கண்டிப்பாக சித்திரகுப்தர் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நல்லது. மற்ற ஊரில் இருக்கிறவங்க 18 சித்தர்களோட கோவில்களுக்கு போயிட்டவங்க, தஞ்சையில் கரூராக இருப்பார், பழனியில் போகர் இருப்பார், புலிப்பானி இருப்பார், அதே நிறைய கோவில்கள் இருப்பாங்க, சரிங்களா. திருப்பரங்குன்றத்தில் மச்சமுனி இருப்பார், பாருங்கள். கண்டிப்பாக நிறையா சித்தர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் மேக்ஸிமம் திருச்செந்தூர்லேயும் சித்தர்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் போய் பார்த்துருங்க, வழிபாடு பண்ணுங்கள், நல்லது உங்களுக்கு எப்போதும் நடக்கணும்னு ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கிக் கொள்கிறேன். அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே, இந்த வாரம் திரும்ப நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிநாதன் 2 இடத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயும் போயிருக்காங்க, 6 இடத்துல கேது, 10 இடத்துல சனி, 11 இடத்துல சூரியன், குரு ராகு, புதன் வக்கரமாக இருக்கார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4 இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறாரு, 4, 5, 6 இடம். இந்த 6 இடம் தான் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடமா இருக்குது. குறிப்பாக 4/5/2023 காலை 9 மணிலேருந்து 6/5/2023 பகல் 3 மணி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்களா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த காலத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பயணங்களை தவிர்த்துக்கிறது நல்லது, பாதுகாப்பாக இருந்துட்டிங்களா இன்னும் நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே சமயத்தில் இந்த வாரம் வருமானத்துக்கான குடும்பஸ்தானத்துக்கு ராசிநாதன் போயிருக்காரு சுக்கிரன், ரொம்ப ரொம்ப நல்லது. தடைப்பட்ட வருமானம் தடையில்லாமல் வரும், 2 லாபத்தோடு திருப்பி வருங்கிறது எதிர்பார்க்காத சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். நீங்களே ஆச்சரியம் தருவீங்க, ஏதோ நல்லது நடக்க போகுதுப்பா அப்படின்னு.
ரெண்டாம் தேதிக்கு மேலேருந்து உங்களுக்கு இரண்டாம் இடம் பலமாகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்குங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் தடை தாமதங்கள் இருக்கும். நீங்களே ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னா நல்லது. இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வேலை செஞ்சீங்களா நற்பெயர்கள் வாங்கிடலாம். தேவையில்லாமல் குழப்பங்கள் வேண்டாம், சின்சியராக வேலை செய்யுங்க. இப்போ இருக்கிறதோட நன்மதிப்பு நிச்சயம் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக ஏற்பட்ட தொய்வுகள் நீங்கி நல்லது நடக்கும். வரவேண்டிய வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் கோபமாக போனவங்க கூட பாசமாக வருவாங்க. பிரிஞ்ச சொந்தங்கள் இணையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் 12 இடத்துல 4 கிரக சேர்க்கைகள் இருக்குது. அப்போ 12 இடங்கிறது சுப செலவுகளை கொடுக்கும். அதே போல் கடன் வாங்க வச்சிடும். ஏன்னா ராகு இருக்கிறனால கடன் வாங்கணும். கடன் வாங்கி செலவு பண்ணி நல்லது நடத்திக்கோங்க, அதுதான் நல்லது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீடு ஏதாவது வகையில் செலவுகள் செய்யலாம். ஏதாவது கார்டன் இந்த மாதிரி ஏதாவது கூட அமைச்சு அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிங்கலாம் நல்லது நடக்கும். செஞ்சு பாருங்கள், நிறையா மாற்றங்கள் தரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வாரம் பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. பெரிய மனிதரோட நட்பு நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு வாய்ப்புகள் வந்து வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கனால திடீர் திருமண யோகம் உண்டு, வாழ்த்துக்கள். குறிப்பாக ஏற்கனவே பார்த்து வச்சிருந்த பொண்ணை நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் நல்லது நடக்கும். நண்பர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய வாரம். பிரிஞ்ச நண்பர்கள் இணைவீங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கவலைப்படாதீங்க. குடும்பஸ்தானத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அதை புரிஞ்சு நடந்துக்குவீங்க. எதிர்காலத்தில் பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. பல குழப்பமான சூழ்நிலை, சிக்கலான சூழ்நிலை இருந்தாலும் அதை மீறி சமாளித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைகிறது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்கள கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டு வேலை செஞ்சீங்களா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு புதிய வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்களா இன்னும் நல்லது. இருக்கிற வேலையில் குழப்பமும் பிரச்சனையும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண சிக்கலேருந்து வெளியே வரதுக்கான வழி பிறக்கும், பயன்படுத்திக்கோங்க. 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழே கர நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயமாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குறிப்பாக ஏகாதசி அன்னைக்கு அதீத நல்லதுகள் எப்போதும் நடக்கும். தஞ்சையில் இருக்கிறவங்களாக இருந்தால் கரூர் அரசத்தில் போய் வணங்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். குறிப்பாக பிரதோஷத்தன்னைக்கு தஞ்சாவூர் போனீங்களா கரூர் ஆறை வணங்கிட்டு வாங்க, பெரும் புண்ணியம் கிடைக்கும். மிக அதிக அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் செவ்வாய் இருப்பார். ராசிக்கு 5 இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 9 இடத்துல சனி பகவானும், ராசிக்கு 11 இடத்துல சூரியன் குரு ராகு புதன் வகர நிலையில் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிச்சிங்களா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து நல்லது. குடும்ப ஒற்றுமை ஜாஸ்தியாகும், நண்பர்களுக்குள்ளே நல்லது நடக்கும், பார்ட்னர் துறைக்குள்ளே மேன்மை அடையும், குடும்ப சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். 3, 4, 5 இடம் வரைக்கும் நடக்கிறதுனால நல்லது. எதிர்பாராத காரியங்கள் ஈஸியாக வெற்றி அடையும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், பண சிக்கல்லேருந்து விடுதலை கிடைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரும். மகிழ்ச்சியாக வெளியூர் வெளியிடங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 இடத்துல இருக்கிற குரு 11 இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் கூட சூரியன் இருக்கிறது இன்னும் நல்லது. இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு ஏற்ற பணம் கிடைக்கும். நீண்ட காலமாக சொந்த வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாங்கிற கனவு நிஜமாகும். பூர்வீக சொத்து மூலிமா லாபங்கள் வரும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பாராத காரியங்கள் வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் நண்பருக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டு. புதிய வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம் சொல்லலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கதவை தட்டுக்கிறது, சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஒரு பெரிய லாபம் கிடைக்கிது, 4 மடங்கு லாபம் கிடைக்கும். மகாலட்சுமிக்கு நன்றி சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும். உங்களை இந்த டைம் ஏமாற்றவே ஏமாற்றாத கிரக நிலைகள் உங்களுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், புதன் ஜெயந்தி இந்த வாரம் வருகிறது, புதன் பகவானோட ஜெயந்தி மறக்காமல் கொண்டாடுங்க. அது உங்களுக்கு இன்னும் புண்ணியத்தை தருங்கிறத மனசில் வச்சுக்கோங்க.
வெளிநாட்டில் இருக்கிறவங்க புதன் ஜெயந்தி எப்படி கொண்டாடுறதுன்னு நினைப்பீங்க? நவகிரகத்தில் இருக்கிற புதனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இல்லையா. புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாஸ்தி வழிபாடு பண்ணுங்கள், அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிங்கன்னா இன்னும் புண்ணியம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ரொம்ப ரொம்ப நல்லது. நீண்ட காலத்துக்கு அப்புறம் சுக்கரன் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிறாரு, அதனால் நினைச்ச காரியங்கள் கைகூடும். பெரிய பெரிய வாய்ப்புகள் கதவை தட்டும், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணமையும், ரத்த வகை உறவில் வரன் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த வாரத்தில் சுப செய்திகள் வருது, வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு நண்பர்களுக்குள்ள விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, புரிஞ்சு நடந்தவங்களா நட்பு காப்பாற்றிக்கலாம். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் ஏற்பட்ட மன கஷ்டப்பு நீங்க போகுது, உங்கள் மேலே நன்மதிப்பு உயரப்போகுது, நினைச்ச காரியம் ஜெயமாக போகுது. நீண்ட காலமாக தடையாக்கிற பண வரவுகள் வரப்போகுது, வீட்டுக்கு தேவையாக்கிற முக்கியமான விஷயங்களை வாங்கி மகிழ்வீங்க. சொந்தமாக நிலம் வாங்கிறதுக்கான ஒரு யோகம் நடந்திருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது, அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அதுக்காக ஒரு வாய்ப்பு புதன் பகவானோட ஜெயந்தி திங்கக்கிழமை வருகிறது, அன்று ஒரு 5 ரூபாய் காசு எடுத்து பச்சை கலர் துணியில் முடிஞ்சு வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த புதன் ஜெயந்திக்குள்ளே ஒரு வீடு கட்டி முடிச்சுடுவீங்க, சரியா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன், அப்படி தெரியாதவங்க ரிப்பீட் ரிவர்சல் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சொந்த வீடு நீங்கள் தான் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது ஸ்ரீலட்சுமி, ஸ்ரீ ஸ்ரீ ஹரலட்சுமி இருக்காங்க, கவலையப்படாதீங்க. கொஞ்சம் கண்ணீர் வருதா? கவலைப்படாதீங்க. உங்களை யாரெல்லாம் அவமதியம் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் வந்திருக்குது, நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இருக்கிற வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தி, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்களா இருக்கிறத காப்பாற்றிக்கலாம். அவசரப்பட்டீங்களா புதிய வேலை கிடைக்கிறது கொஞ்சம் தடை தாமதமாக இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கிட்டு இருக்கிறதுலையே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணிங்களா நல்லது நடக்கும். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அதாங்க ஏற்கனவே சொல்லிட்டேன், புதன் ஜெயந்தியை கொண்டாடுங்க, நல்லது எப்போதும் நடக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் குரு ராகு புதன் வக்ரநிலையில் இருப்பார், 12ஆம் இடத்துல சுக்கரனும் செவன் இருப்பாங்க. சந்திர பகவான் 2, 3, 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறது நல்லது. இந்த வாரம் எடுக்கும் காரியங்களில் நன்மைகள் நடக்கும், சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரும், நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக்கும். அதே சமயத்தில் சுக்கரன் செவ்வாய் 12ல இருக்கிறாங்க, கரண்ட் நடக்கிற 1 மாதம் அமைதியாக போயிடுங்க, அதுதான் நல்லது. சுக்கரனும் செவ்வாயும் 12ஆம் இடத்துலனால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும், கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் வரும், பொறுமை அவசியம். வண்டி வாகனத்தில் செலவு வைக்கும், வண்டி வாகனத்தில் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வர்றது ரொம்ப முக்கியம். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை நடக்குது, அதனால் தொழிலில் ஒரு சில வகையில் நன்மைகள் நடக்கும். அந்த தொழில் ரீதியாக செலவுகள் வைக்கும், ஏன்னா 12ஆம் இடத்துக்கு வரனால தொழிலை விரிவுபடுத்துவீங்க, அது சம்மந்தமான மெட்டீரியல் வாங்குவீங்க, அதுக்கான அதிக வாய்ப்பு உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் செய்கிறதுல நிறைய பேர் உதவான்னு எதிர்பார்த்துருக்கிறீங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற யாரும் உதவ மாட்டாங்க, நீங்களே முயற்சி பண்ணால் நல்லது உண்டு, இல்லைன்னா பகை சண்டை வரதுக்கான வாய்ப்பு அதிகம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம், முக்கியமாக கவனமாக இருங்க, அதுதான் நல்லது, இல்லைனா சிக்கலில் கொண்டாந்து விட்டுரும். பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இல்லைங்க, அதுதான் நன்மையை தரும், இல்லைனா ஏதாவது வகையில் சிக்கலை கொண்டாந்து விட்டுரும். ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி போடுறதுன்னா ரொம்ப பாதுகாப்பாக படித்து பார்த்துட்டு பண்ணுங்கள், அவசரப்பட்டீங்களா சிக்கலில் மாட்டிக்குவீங்க. புரிஞ்சு நடந்துட்டீங்களா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது, இல்லைனா குடும்பத்துக்குள்ளே குழப்பம் சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு செலவு ஜாஸ்தியாக வருது, வருமானம் குறைவாக வரும், இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ப்புகள் வருகிறது, பயன்படுத்திங்க. கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு செலவு காலமாக இருக்குது, 12ல சுக்கரன் செவ்வாய் இருக்கனால மங்களகரகனும் சுக்கரனும் இருக்கிற ஸ்தானபலன் சரியில்லை, அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவருக்கு நண்பர்களால் அவமானம் வரும்ன்றது கவனம் தேவை. இல்லத்தரசிகளுக்கு சகோதரிகளால் சிக்கல் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சகோதரர்களாலையும் பிரச்சனை வரும், கவனமாக இருந்துக்கோங்க. செலவுகள் வரும், உங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும், சொத்து விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் ஏதாவது விலையுறந்த பொருட்கள் ஏதாவது சிக்கல் அதாவது தொலையலாம், உடையலாம், இல்லை ஏதாவது வகையில்
ரிப்பேர் ஆகலாம், அதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்து நடந்துங்க. நெருப்பு விஷயங்கள கவனமாக இல்லைங்க. தீ பிடிக்கிற இடங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இல்லைங்க. ஃப்ரிட்ஜெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மொபைல் சார்ஜ் போட்டு பேசிடாதீங்க, வெடிச்சிடும் அந்த நேரத்துக்கு. ஏன்னா உங்கள் நேரம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நன்மைகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கோபத்தை குறைச்சா நல்லது. இல்லைன்னா கோபத்தால் விரோதம் தான் வரும், பகை தான் வரும். கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கும் ஆகாமல் இருக்குது. கவனமாக இருந்துட்டிங்களா இருக்கிறத காப்பாற்றிக்கலாம். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில், ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தர் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். அதே போல் திங்கட்கிழமை ஏகாதசி வருது, பெருமாள் ஆலயத்துக்கு போய் அவள் பாயசம் செஞ்சு தானமும் பண்ணிங்களா நல்லது நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது போகணும், 7ஆம் இடத்துல சனி போகணும், 9ஆம் இடத்துல சூரியன் குரு ராகு புதன் இருப்பாங்க. ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கரனும் சமயம் இருப்பாங்க. சந்திரன் உங்கள் ராசியிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த வாரம் கவனிச்சிங்களா எல்லா விஷயத்துலையும் அவசரப்பட்டு இருப்பீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. சனி போகனோட பார்வையில் இருக்கிறீங்க, அதை மறந்துடாதீங்க. குரு பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கிறீங்க. குரு ராகு கூட மாட்டிக்கிட்டாரு. ராகு இடமாறுற வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவைங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சூரியன் ராகு சேர்க்கை உங்களுக்கு அவமரியாதை கஷ்டங்களை கொண்டாந்து விட்டுரும். சனியோட பார்வை பிரச்சனை பெருசாகிடும். புரிஞ்சு பொறுமையாக இருந்துட்டிங்களா நல்லது நடக்கும். இல்லைன்னா அவமானங்களை சந்திக்கணும்னு கால சூழ்நிலை இருக்குது, கவனம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கௌரவ குறைவான விஷயங்கள் நடக்கும். வழக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது, பாதகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். முறையாக சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்களா பிரச்சனைலேருந்து தப்பிச்சுக்கலாம். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் வேலை ரொம்ப அலைச்சலாகவும் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் சோம்பேறித்தனம் பட்டுட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இன்னும் சுறுசுறுப்பாகி வேலை செஞ்சீங்கன்னா நட்பேர்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு காரிய தடை ஏற்படக்கூடிய வாரமாக இருக்குது. நினச்ச காரியங்கள் தடை தாமதமாக இருக்குதுன்னு ஒரு வருத்தம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. கொஞ்ச காலத்துக்கு அந்த பொறுமையை கடைபிடிச்சோன்னா நல்லது. நான் ரொம்ப வருஷமாக பொறுமையாக தான் இருக்கிறேங்க, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு ஒரு சில பேர் யோசனை பண்ணிட்டுருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லியும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். கண்டச்சனியாக பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்துக்கோங்க. ஹெல்த்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், அதற்கு முறையாக வழிபாடு பண்ணிக்கோங்க. வருஷம் ஒரு முறை உங்கள் ஜாதகப்படி ஆயுள் ஹோமம் பண்ணிவிடுங்க, புண்ணியம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் மூத்த சகோதரன் சகோதரி அவங்க உறவினர்களிலிருந்து வரணம் எடுத்து வாய்ப்பு இருக்குது. அதன் மூலிமா வரம் தேடி பாருங்கள், நல்ல பதிலாக கிடைக்கும். இந்த வாரம் வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைன்னா அவமானம் சந்திப்பீங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் பொறுமை ரொம்ப அவசியம். அது இப்போ உங்ககிட்ட இல்லை, கொஞ்ச காலமாக பார்த்தாச்சு. எல்லாத்துலேயும் அவசரம், வாயத்தை விட்டுறீங்க, பொறுமையாக பேசுங்க, அடுத்தவங்க மேலே பலி போட்டுறாதீங்க. கவனமாக இருந்தீங்கன்னா இருக்கிறத காப்பாற்றிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லாத கஷ்டம் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது நல்லது தான், ஆனால் சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கிறது தவறாக இருக்கும். அங்கே ராகு இருக்கிறதுனால நிறையா சிக்கல்களை சந்திப்பீங்க, பிரச்சனைகளை சந்திப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களால் சிக்கல்கள் வருகிறது, புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். அது வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு உயர் அதிகாரிகள் மூலிமா சின்ன சின்ன சிக்கல்கள் வருது. நண்பர்கள் உங்களுக்கு தோல் கொடுத்து காப்பாற்றுறாங்க, நல்லது நடக்கும். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில், ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகர் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக தஞ்சாவூரில் இருக்கிறவங்க சித்திரை வழிபாடு பண்ணுங்கள், கரூரா சித்திரை, புண்ணியம் கிடைக்கும். கன்னியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார், 8ஆம் இடத்துல சூரியன் குரு ராகு புதன் வக்கரத்தில் இருப்பாங்க.
ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிச்சிங்கன்னா 4 கிரகம் 8ஆம் இடத்துல இருக்கும், எல்லாமே ரிப்பீட்டாக இருக்கும். நீங்கள் மறந்த விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தும், கஷ்டங்களை உருவாக்கும், கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு 12லேருந்து சந்திரன் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நினைக்கிற விஷயம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். 5-6 பெஸ்ட்டாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கடுத்து இல்லை இந்த வாரத்தில். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானம் வரவே வராது, இருக்கிற வருமானமும் தொலையும், கடன் வாங்க வேண்டிய வேலை ஏற்படும். தைரியமாக கடன் வாங்க, கட்டியெல்லாம் கவலைப்படாதீங்க. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் அலைச்சல் ஜாஸ்தியாகும், இருக்கிற வேலையை ஒரு சிலருக்கு பறிபோகும், புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுங்க, நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நிதானமாக யோசித்து செயல்படுத்துங்க, எதுலேயும் அவசரப்படாதீங்க. இறை வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இறை சேவைக்கு முன்னுரிமை கொடுங்க. புண்ணியமான செயல்களுக்கு யோசிக்க யோசிக்காதீங்க, தைரியமாக செலவு பண்ணிடுங்க, நல்லது நடக்கும். 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் பரவாயில்ல, 4 கிரக சேர்க்கை இருக்குது. அதுலேயும் ராசிநாதன் வக்கரத்தில் வேறு இருக்கிறாரு, அவமானம் அப்படியே ஜலங்க கட்டி ஆடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே செஞ்ச தவறுக்கு இப்போ தண்டனை கிடச்சிட்டு இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. இதிலிருந்து வெளியூர்னால் முறையாக வழிபாடு பண்ணுங்கள், நல்லதாக நடக்கும். குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு நீங்கள் முறையாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, அதோட ஒரு ரகசிய வழிபாடு இருக்குது, அதையும் சேர்த்து வழிபாடு பண்ணால் புண்ணியம் ரொம்ப அதீதி. அதே தான் ரகசியங்கிறத ரகசியமாக வச்சுக்க மாட்டேன், உங்ககிட்ட சொல்லிடுறேன். புதன் ஜெயந்தியை கொண்டாடுங்க. என்னைக்குன்னு கேட்குறீங்களா? ஆரம்ப வீடியோ போய் பாட்டு வாங்க. நீங்கள் தான் கட் பண்ணி உங்கள் ராசிக்கு வந்துடுறீங்களா டேரெக்டாக? ஒரு சிலர் அப்படி தானே கேட்குறீங்க. போய் உங்கள் ஆரம்பத்தில் பாருங்கள், புதன் ஜெயந்தி என்றைக்குன்னு சொல்லியிருப்பேன். அன்னைக்கு புதன் பகவான் நவகிரகத்தில், புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாஸ்தி வழிபாடு பண்ணுங்கள். முடிந்தால் பச்சை பெயரில் உணவு செஞ்சு தானமாக கொடுங்க. அதாவது முளைக்கட்டின பச்சை பெயரை தாளித்து தானமாக கொடுத்தீங்களா புண்ணியம் கிடைக்கும், அதை செஞ்சிடுங்க, நல்லது நடக்கும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தயக்கம் பயம் இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும், உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கோங்க, நல்லது நடக்கும். அதனால தான் புண்ணிய காரியங்கள் செய்யுங்க, புண்ணியம் கிடைக்கும்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி தயக்கம் பயம் இருக்கிறவங்க புண்ணிய காரியத்தை செஞ்சுக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவீங்க, திடீர் வாய்ப்பு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நல்ல தகவல்கள் வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் தாய் வழி உறவினர்கள் மூலியமாகவும் நல்ல தகவல்கள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாக கவனத்தில் இருந்தீங்கன்னா நல்லது, இல்லைன்னா வைத்திய செலவுகள் வரும். இல்லத்து அரசிகளுக்கு குழந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க, குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு உபாதைகள் கொடுக்கும். அவங்கள நெருப்பு நீர் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு விடுறது வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை, நீங்கள் போனால் போய் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் கூட நின்றுடுவாங்க. குழந்தைகள் மட்டும் தனியாக அனுப்பாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் செட் ஆகாது. அவங்க ஏதாவது ஒரு காயம் ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு தான் வந்துடுவாங்க, அது அவங்க மேலே சொல்ல முடியாது. ஏன்னா ஜாதக ரீதியாக அப்படி இருக்குது, கவனமாக குழந்தைங்களை பார்த்துக்கிறது பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அதனால் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை ஆலோசனை கேட்டு அனுப்புங்க, அப்படி போகிறதா இருந்தால் கூட, இல்லைன்னா நீங்கள் மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்தால் தான் கொஞ்சம் பயந்துக்கிறாங்க, இல்லைன்னா ரொம்ப ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் அது புரிஞ்சு நடந்துக்குங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்குது, புதிய வேலை தேடிக்கிறது தான் நல்லது. இருக்கிற வேலை சத்தியமாக உங்களுக்கு செட் ஆகலைங்கிறது நான் சொல்ல வேணாம், நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதனால் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு சில பேர் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பண்ணிடலாம். வைகாசிக்கு மேலே அதுக்கான முயற்சி எடுக்கலாம், அதுக்கான பண தேவைகளும் கிடைக்கும், செஞ்சு முடிச்சிடலாம். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில், ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமியோட இந்த இயந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இயந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க, 60% டிஸ்கவுண்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் புதன் பகவானோட ஜெயந்தியை கொண்டாடுங்க. துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல சூரியன், குரு, ராகு, புதன் இருப்பார். 9ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் ராசிநாதன் 9ஆம் இடத்துக்கு வர்றது ரொம்ப நல்லது, புதனோட வீட்டுக்கு வர்றது இன்னும் நல்லது. இந்த வாரம் கவனிச்சிங்கன்னா நிறையா நன்மைகள் இருக்கும், பணப்பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும், பயணங்களால் ஆதாயம் உண்டு, திடீர் பயணம் ஏற்படும், அதன் மூலிமா நல்லது நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும், மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்கும், வாழ்த்துக்கள். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும், நினச்ச காரியத்தை ஜெயிப்பீங்க. கொஞ்ச காலமாக தடையாக அந்த காரியம் இப்போ தடை நீங்கி வெற்றியாக அமையக்கூடிய வாய்ப்பு வருகிறது.
இந்த வாரம் நினைச்ச காரியத்தை வெற்றியாக முடிப்பீங்க, இறைவன் உங்களுக்கு துணையை நிற்பார். இந்த வாரத்தில் எதிர்பாராத நண்பர் சந்திப்பு நடக்கும், அதன் மூலியமாக நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு நண்பரோட உதவியால் புதிய வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, சம்பள உயர்வும் நிச்சயம் உண்டு. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத பணம் வந்து சந்தோஷத்தாடும், குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, நிறைய தான தர்ம காரியங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வாரம். இந்த வாரம் இறை வழிபாட்டால் சந்தோஷம் கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. குறிப்பாக சூரியன் குரு ராகு புதன் புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால ஒரு சில காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம். அதற்காக புதன் பகவான் வழிபாடு பண்ணுன்னா அதுவும் சரியாகிவிடும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்குது. பெரிய மனிதனோட நட்பால் நல்லது நடக்கும். கன்னிப்பெண்கள் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலியமாக வரணமைய வாய்ப்பு உண்டு, பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியிற்கு இந்த வாரம் கௌரவமான வழி பிறக்கும், இழந்த விஷயத்தை திரும்ப பெறுவீங்க. நல்வாழ்த்துக்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், சந்தோஷ நிகழ்வுகள் நிறைய நடக்கும், கணவன் மனைவிகளை ஒற்றுமை ஜாஸ்தியாகும், நினைச்ச காரியங்கள் நினைச்ச நேரத்தில் முடிச்சு காட்டுவீங்க, உறவினர்கள் மத்தியில் கௌரவத்தை மீண்டு வைப்பீங்க, பாராட்டுகள் கிடைக்கும், பல சிக்கல்களிலிருந்து வெளியே வந்துடுவீங்க, பல அவமானங்கள் கஷ்டத்துலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு தராரு. அதுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நீண்ட கால ஆசை நீண்ட கால எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் புதிய உச்சத்தை தொடுவீங்க. ஒரு புதிய வேலைக்காக நீண்ட காலமாக எதிர்பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நல்வாழ்த்துக்கள். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நரசிம்மரோட ஜெயந்தி வருகிறது, மறக்காமல் கொண்டாடுங்க. நல்லது எப்போதும் நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4 இடத்துல சனி பகவான், 6 இடத்துல சூரியன் குரு ராகு புதன், 8 இடத்துல சுக்கரன் செவ்வாய், 12 இடத்துல கேது. சனி பகவானை தவிர மற்ற எல்லா கிரகமும் மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. 6, 8, 12 இருக்குது. இப்போ விருச்சிகராசிக்காரங்க எல்லாத்துலேயும் லாக் ஆகுவாங்க. எந்த பக்கம் போனாலும் அடி விழுவோம். கொஞ்சம் காலத்துக்கு அமைதியாக இருந்துக்கிறதே நல்லது, இல்லைனா சிக்கல்களில் சிக்கி, அதாவது புயலில் சிக்கனை வீடு மாதிரி ஆகிடும். அப்படியே எங்கே என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, நல்லதாக நடக்கும். சரிங்களா, இந்த வாரத்தில் தயவு செஞ்சு இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நிறையா கஷ்டமான விஷயங்கள் நடக்கும், குறிப்பாக உடல் சம்மந்தமான சிக்கல்கள் கொடுக்கும், வைத்திய செலவுகள் வரும், பயப்படாதீங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும், கணவன் மனைவிக்கு ஒற்றுமை குறையும், நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க, வாக்குவாதம் முற்றும். குடும்பத்தில் குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க, குழந்தைங்க பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. எல்லா விஷயத்திலும் அடம் பிடிச்சிட்டு இருக்காதிங்க, விட்டு கொடுத்து பொறுமையாதீங்களா, கௌரவத்தை காப்பாற்றலாம், இல்லைனா பெரிய சிக்கலை மாட்டி அவமானத்தை சந்திக்கணும்னு இருக்குது. மீண்டும் வழக்கு பஞ்சாயத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால பொறுமையை காத்திருந்தீங்களா நல்லது நடக்கும், இல்லைனா கஷ்டங்கள் அனுபவிச்சு ஆகணும்ல, மாற்று வழியில். சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கும் வியாபார சிக்கல் ஏற்படுகிறது. எந்த வகையிலையும் பணம் உள்ளே வரல, வெளியே போன பணம் உள்ளே வராமல் லாக்கில் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்க குலதெய்வத்துக்கு 5 நெய்விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். அதே போல் சித்ரா பௌர்ணமிக்கு சித்திரை அன்னம் சொல்லுவாங்க, அதாவது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், செஞ்சு தானமாக கொடுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இருக்கிற வேலை சுத்தமாக பிடிக்கலை, வேறு ஒரு வேலைக்கு பண்ணாலும் வழி இல்லை, ஒரே பயத்தோடு இருக்கீங்க, இருக்கிறது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு வைகாசி மாதத்துக்கு மேலே புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எல்லா வகையிலையும் லாக் ஆகிடுச்சு, பண சிக்கல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப கவனமாக இல்லைன்னா சிக்கல் இன்னும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பெரிய கவலை வந்து மனக்குழப்பத்தை கொண்டாந்து விடும், பயம் கொண்டாந்து விடும், என்னடா அடுத்தது ஒன்றுமே புரியலையான்னு கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக வீட்டில் டெய்லியும் தெய்வம் போடுங்க, உங்களுக்குள்ளேயும் அந்த வெளிச்சம் வரும், நிச்சயமாக நல்லது நடக்கும். வீட்டிலேயே ஒரு சில மந்திரங்களை சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட மந்திரங்கள் சொல்லுங்கள், இல்லையா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓகேங்களா, ஸ்ரீம் 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 அப்படின்னு 16 முறை சொல்லுங்கள், லக்ஷ்மியோட அனுகிரகிறது பண சிக்கல்ந்து வெளியே வருவீங்க. சரிங்களா, கண்டிப்பாக அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். அவசரப்படாதீங்க, இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். புதிதாக எதுவும் செய்ய வேணாம், ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படியே அமைதியாக இருந்துட்டாவே நல்லதாகட்டும், இல்லைனா பெரிய நஷ்டம் சந்திக்கணும்னு இருக்குது, புரிஞ்சு நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பும் படி போயிட்டுருக்குது, பல குழப்பங்கள் இருக்குது, குடும்பத்திலையும் அமைதி இல்லை,
குழந்தைங்களாலும் சிக்கல், குடும்பத்தாராலையும் சிக்கல், என்னடா பண்ணுறோம் ஒரு தயக்கத்தோடு இருப்பீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இடையே அருளால் மிக விரைவில் மாற்றங்களை உணர்வீங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு நீங்கள் பார்க்குற பொண்ணோ பையனுக்கோ கல்யாணம் ஆகிடும், ஆனால் உங்களுக்கு என்ன ஆகலைன்னு ஒருத்தர் இருக்கும். கொஞ்சம் காலம் கவனமாகணும். இப்போ கொஞ்சம் விட்டுருங்க, சுக்கரனோட இடமாடுறதுக்கப்புறம் முயற்சி பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மானவமானம் இருக்குது, எங்கே தொட்டாலும் அவமானம் சிக்கலாக இருக்கிறது. ஸ்கூல் மாற்றலாங்கிற எண்ணம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் போனாலும் ஃபேமிலி ஒத்துக்காது. புரிஞ்சு நடந்துக்கோங்க, குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் அதீத சண்டைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி இருக்குது. நீங்கள் சொல்கிறது அவர் புரிஞ்சுக்கல, அவர் சொல்கிறதே நீங்கள் புரிஞ்சுக்கல, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சிக்கலுக்கு வருது. இதில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் உங்களை புரிஞ்சுக்கல, அவங்க குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களும் உங்களை புரிஞ்சுக்கல. புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. பொறுமையை காத்துருங்க, எந்த ஒரு குழப்பமான முடிவுகளும் எடுத்துடாதீங்க. குலதெய்வம் துணையாக இருக்குது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் நான் வெஜிடேரியன் இருந்தால் ஒரு அம்மனுக்கு கோழி சாவல் பொங்கல் வச்சுருங்க. வெஜிடேரியனாக இருந்தால் எலுமிச்சம்பழத்தை அதே அம்மன் கோயிலில் போய் எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணி அதுக்குள்ளே குங்குமம் தடவி புளிஞ்சி உங்கள் நெத்தியில் மார்கை மார்களில் போட்டு வச்சு நாலா பக்கம் சுற்றி போட்டுருங்க. ஒரு பயம் நீங்கள் தெளிவு பிறக்கும், இல்லைனா உங்களுக்கு பயமே தூங்க விடாது. எனக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசிகள்லாம் நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆகுது, தூக்கம் வராது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கோங்க, இல்லைனா பிரச்சனை ஆகிடும். குடும்பத்தை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில், ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க, 60% டிஸ்கவுண்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக பிரதோஷ நாளை கொண்டாடுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். எந்த ஒரு சிக்கலும் வராமல் தப்பிச்சுக்கலாம். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3 இடத்துல சனி பகவானும், உங்கள் ராசிக்கு 5 இடத்துல சூரியன், குரு, ராகு, புதன் வக்கரத்தில், 7 இடத்துல சுக்கரன், செவ்வாய் இருப்பார், 11 இடத்துல கேது, சந்திரன் உங்கள் ராசிக்கு நல்ல ஸ்தானத்துலேருந்து தான் சஞ்சாரம் பண்ணுறாரு. 9, 10, 11 நல்லாவே இருக்கும். இந்த வாரம் நினைச்ச காரியத்தை நடக்கும், வெற்றியில் கொடுக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கரன் 7 பதவியை உங்களை பார்க்குறது, மங்கள காரியம் நடக்கும். குடும்பத்தில் மங்கள விஷயங்கள்லாம் பேசினா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். மகிழ்ச்சி இரட்டிப்பாக கொண்டாடலாம். புதிய பொருள்கள் வாங்கி மகிழ்வீங்க. வாகன யோகம்லாம் உண்டு. இந்த வாரத்தில் நினச்சி பார்க்க முடியாத நல்லதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. புதிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நல்லது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை புரிஞ்சு நடந்துக்கோங்க, அது உங்கள் கௌரவத்தை உயர்த்தும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சி கொடுக்கும், வழக்கு விஷயங்களை வெற்றியாகும், நினைச்ச காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க. பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் லாபத்துடன் கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது, பயன்படுத்திக்கோங்க. நண்பர்களோட உதவியால் ப்ரமோஷன் ஈஸியாக கிடைக்கும், வாழ்த்துக்கள். நினைச்ச விஷயத்தை சக்ஸஸாக பண்ணி முடிப்பீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும், விசா சம்பந்தமாக்குற சிக்கல் நீங்கிடும், வழக்கு விஷயங்களை வெற்றியாகும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குழந்தைங்களால் நட்பர்கள் கிடைக்கும், குழந்தைங்களால் மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும், மருத்துவ செலவுகள் குறையும், நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத நன்மைகள் தரும். ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரீங்க, ஆன்மீக சேவை செய்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க, அதுக்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய நல்ல நேரம் வந்திருக்குது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகுது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமாக வருது, பயன்படுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு அக்னிக்கு முன்னாடி இப்போ இந்த வாரத்திலே கூட நிச்சயதார்த்தம் நடக்கலாம், பயன்படுத்திக்கோங்க. மாணவ மாணவியருக்கு பல கஷ்டங்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும், நல்லதும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஓரளவுக்கு ஜாஸ்தியாக ஆகிடும், பிரியலான்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கூட சமாதானம் போயிடுவீங்க, சண்டை பண்ணிட்டு பேசாமல் இருக்கிறவங்க கூட பேசிடுவீங்க, மனம் விட்டு பேசி சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமுக்கும். இந்த வாரத்தில் நினச்சி பார்க்க முடியாத நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்காக எல்லா விஷயத்தையும் மறந்து நல்லது நடக்கும், நல்ல விதமாக பேசி நல்லது நடத்துவீங்க. உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குங்க. நிச்சயமாக இறையாதலால் நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் சமாளித்து வெளியே வந்துடலாம். இருக்கிற விஷயத்தில் ப்ரமோஷன் வேறு வருது, வாழ்த்துக்கள். 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில்,
ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லக்ஷ்மியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டு இருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழே கர நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நிச்சயமாக புதனோட ஜெயந்தியை கொண்டாடுங்க, ரொம்ப நல்லது. திங்கக்கிழமை மோகினி ஏகாதசி, பெருமாள் கோயிலுக்கு போய் அவல் பாயசம் பண்ணி தானம் கொடுத்துட்டு வந்துடுங்க. மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 4ஆம் இடத்துல சூரியன் குரு ராகு புதன் வக்ரநிலை இருப்பார், 6ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் போவார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் போகிறது அவ்வளோ சிறப்பில்லை, கொஞ்சம் கவனித்து நடந்துக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். சுக்கரன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால சண்டை சச்சரவுகள், கோபம், விரோதம் இதெல்லாம் வரும், கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா நல்லது. உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க, வண்டி வாகனத்தை சரி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா வாகன விபத்து வரும். 4 கால ஜீவனங்களால் பிரச்சனை வரும், அதாவது ஆடு மாடு நாய்களால் பிரச்சனை வரும், பார்த்து நடந்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கிட்டக்குது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, 30ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி இரவு 12-25 வரைக்கும் சந்திராஷ்டிரமம். அந்த காலகட்டங்கள் எடுக்க முடியவில்லை, கவனமாக இருந்துட்டிங்களா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் 4ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறது நல்லது. திடீர் பணம் வரும், அது மூலிமா தொழிலை விரிவுபடுத்துவீங்க, வருமானம் உயர்வணும், சுபகாரியங்களை செஞ்சு முடிப்பீங்க, இறையருள் எப்போதும் துணையாக இருக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு இந்த வாரம் நினச்ச காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சந்திராஷ்டிரம நாட்களில் தவிர மற்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நினச்ச காரியங்கள் வெற்றியாக முடிப்பீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வாகன யோகம் கொண்டு புதிய வாகனம் வாங்குவீங்க, நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், அதெல்லாம் நல்லது. குழந்தைகளுக்காக நற்செயல் பண்ணலாம், குழந்தைகளுக்கான செலவுகள் செய்யலாம், மங்கள காரியங்கள் கைகூடும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும், குடும்பத்தில் விசேஷங்கள் கைகூடி வரும், சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த வாரம் அமைகிறது. நினைச்ச காரியங்கள் வெற்றிகரமாக முடியும், வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஆன்மீக வழியில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க, பல ஆலயங்களுக்கு போயிட்டு வரீங்க, பல பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கடினமாக இருக்கும், அதே போல் முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். குறிப்பாக சகோதர சகோதரிகளால் கஷ்டப்படுவீங்க, அந்த கஷ்டம் நிவர்த்தியாகிறதுக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் தடை தாமதம் சிக்கல் ஏற்படுகிறது, அது நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. மாணவ மாணவியருக்கு நண்பர்களால் சிக்கல்கள் ஏற்படுகிறது, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஜாஸ்தியாகுது, விரோதம் பகை வருகிறது, யாரை நம்புறீங்களோ அவங்களே துரோகம் மாறிக்கிறாங்க, எதிரி அதிகமாகிறாங்க, புரிஞ்சு நடந்துக்கோங்க. உங்களுக்கு எதிராக நிறையா வேலைகள் நடக்குது, அதை புரிஞ்சுக்கிட்டிங்களா நிச்சயமாக நல்லது நடக்கும், இல்லைனா ஏதாவது ஒரு சிக்கலில் அவமானப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சப்போர்ட் ஆகிறாங்க, ஆனால் அவங்க நண்பர்களும் அவங்க கணவர்களும் உங்களுக்கு எதிராக இருக்காங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அவங்களாலே சிக்கல்கள் வரும், புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஒரு சிலர் இந்த சிக்கல் அதிகமாகும், ஒரு சிலருக்கு பெரிய அளவு கொண்டு போகாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் சுயஜாதத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. இடையாறுகளால் உங்களுக்கு நல்லது நடக்கணும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் வேலையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும், உபாதைகள் ஏற்படும், வைத்திய செலவுகள் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிட்டது நல்லது. 10/6/2023 சனிக்கிழமை 1ஆம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்ட்டில் ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லக்ஷ்மியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க 60% டிஸ்கவுண்ட்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழே கர நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் பிரதோஷ நாயகரை வழிபாடு பண்ணுங்கள், நிறையா புண்ணியமான காரியங்கள் நடக்கும். சந்திராஷ்டிரம காலத்தை மீண்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்களா நல்லது. குபேர யோகோடைய கும்பராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல சூரியன் குரு ராகு புதன் வக்கரநிலையிலும், 5ஆம் இடத்துல சுக்கரன் செவ்வாயும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது இருப்பாங்க. இந்த வாரம் சந்திராஷ்டிரமம், 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி காலை 9:20 வரைக்கும் சந்திராஷ்டிரமம். அந்த காலகட்டங்கள் எடுக்க முடியவில்லை, கவனமாக இருந்துட்டிங்களா நிச்சயமாக நற்பலன்கள் கிடைக்கும். சனி பகவான் ராசிகளுக்குனால அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், ஜென்ம சனி பகவான், அதனால் சனிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்கள். உங்களால் முடிந்த அன்னதானம் பண்ணுங்கள், அதான் நல்லது. ஒரு கடலில் உடனடியாவது ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுங்க, அதுவே புண்ணியமாக இருக்கும். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வாரம் எல்லாத்துலேயும் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக போனால் நல்லது, காரியம் சித்தி அடையும். கை வலி வரும், விரல்களால் சிக்கல்கள் ஏற்படும், நசங்கிறது, அதில் நகைக்கண்ணில் பிரச்சனையாக வருது, கொப்பளம் வருது, இந்த பிரச்சனைலாம் வரும். கைகளை பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கிட்டக்குது. கையில் இருக்கிற நரம்புகள் பிரச்சனை கொடுக்கும், கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க.
சொந்தமாக தொழில் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பத்து குடும்பம் பூர்வ புனிதத்தில் இருக்கிறது நல்லது. வாடகை பிரச்சனை நீங்கிடும், சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் கொடுக்கும். நண்பர்கள் கேட்ட இடத்துல பணம் கொடுத்துருவாங்க. ஒரு புதிய இடத்துல, அதுவும் பெரிய இடத்துல வாடகைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. வாழ்த்துக்கள். வேலைக்கு சில நண்பர்களுக்கு நண்பரோட உதவியால் நல்லது நடக்கும். நீண்ட கால ஆசையான சொந்த வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாங்கிற கனவு நினைவேறும். வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு வழக்கு விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். தைரியமான முடிவுகள் பயனுள்ளதாக அமையும். பெரிய பெரிய உயர் அதிகாரிகளை சந்திப்பீங்க, அவங்க மூலிமா நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு பெரிய ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்கிறீங்க, அது நிச்சயம் கிடைக்கும். ஏற்கனவே நிறையா சாமிக்கு பிரார்த்தனை பண்ணியிருக்கிறீங்க, இந்த மாதிரி ப்ரமோஷன் ஆனால் அந்த சாமிக்கு இதை பண்ணுறேன்னு, அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. மறக்காமல் நிறைவேற்றிடுங்க. இந்த வாரம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அவங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உறவினர் வீட்டுக்கெல்லாம் குழந்தைங்களை அழைச்சிட்டு போகும்போது கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. குறிப்பாக நீர்நிலை நெருப்பு விஷயங்களை கவனமாக இருந்துக்கணும், குழந்தைங்கிட்ட சொல்லி வாங்க, அதுதான் நல்லது. நீங்களே நெருப்பு விஷயங்களை கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இப்போ பெரிய பெரிய வாய்ப்புகள் கைகூடி வருகிறது. பாராட்டுகள் உண்டு உங்களுக்கு. கன்னிப்பெண்கள் கன்னிப்பசங்களுக்கு சொந்த ஊரில் சொந்தத்திலே வரணும் அமைகிறது. வாழ்த்துக்கள். திடீர் திருமணமும் அமையும், திடீர் நிச்சயதார்த்தம் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் வெளியில் தங்கி படிக்கலாம்னு கூட, இல்லை சொந்த ஊரில் வீட்டிலேருந்தே படிக்கலாங்கிறத வாய்ப்பு உருவாகும். அதற்கேற்ற மாதிரி முடிவுகள் மாறும். வாழ்த்துக்கள். இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப நண்பர்களால் நல்லது நடக்கும். அவசரப்படாதீங்க, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கணவன் மனைவிகள் அந்யோன்யம் ஜாஸ்தியாகும். பெரிய விஷயங்கள் அசால்ட்டாக நடக்கும். குடும்பத்தில் மங்களகாரியங்கள் நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் நடக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்களா, ஒரு சில பயத்தில் இருப்பீங்க, அந்த பயம் போய் தெளிவு பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களே உங்களை பாராட்டுவாங்க, அதுவே உங்களுக்கு ஆச்சரியம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் கொடுக்கும். ஒரு பெரிய கம்பெனி வேலைக்காக காத்துட்ருக்கீங்க, அந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் மாத சம்பத்தை அந்த சாமிக்கு தானமாக கொடுங்க, நல்லது நடக்கும். அதெல்லாம் எப்படி தெரியும் கிடைங்களா? கன்ஃபார்மாக ஒரு சில ரகசியமாக இருக்குது, எதிர்காலத்தில்லாம் சொல்லித்தரேன். சரியா? கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க, இன்னமும் சந்தேகம். கண்டிப்பாக நீங்கள் முதல் மாதம் சம்பளத்தை மட்டும் அடுத்த மாதம் எடுத்து வச்சுருங்க. 10/6/2023 சனிக்கிழமை முதலாம் ஆண்டு விழா. இந்த ஆண்டு விழாவில் 16 நபர்களுக்கு சிறப்பு சலுகை விலையில், அதாவது 60% டிஸ்கவுண்டில், ஸ்ரீ ஸ்ரீ அதிஷ்லட்சுமியோட இந்த எந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எந்திரம் உங்களுக்கு வேணும்னு ரொம்ப காலமாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க, 60% டிஸ்கவுண்டில் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, கீழக்கார நம்பருக்கு உடனே பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் நரசிம்மர் ஜெயந்தியை கொண்டாடுங்க. நரசிம்மருக்கு நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? சதய நட்சத்திரக்காரங்க ராகோட நட்சத்திரம் இல்லைங்களா? அதனால் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஏகாதசி வழிபாடு எப்போதும் நல்லது. பெருமாள் ஆலயத்தில் பண்ணிவிடுங்க. அதே போல் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி புதனாகிறதுனால புதன் ஜெயந்தியை கொண்டாடுங்க, நல்லது நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், குரு, ராகு, புதன் வக்கர நிலையில், 4ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், 8ஆம் இடத்துல கேது பகவான், 12ல் சனி பகவான் இருப்பார். இந்த வாரம் சந்திராஷ்டமம். 4ஆம் தேதி காலை 9:20 6ஆம் தேதி பகல் 3:25 வரைக்கும் சந்திராஷ்டம். அந்த காலகட்டங்கள் எடுக்க முடியுகளை கவனமாக இல்லைங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல 2 கிரகம் இருக்குது. வாகன யோகம் உண்டு, நிலம் வாங்குவீங்க, தாயோட உடல் நலத்தில் ஆரோக்கியம் இருக்கும், நீண்ட கால எண்ணங்கள் நிவர்த்தியாகும், தொழில் ரீதியாக லாபம் அதிகம் கிடைக்கும், வருமான உயர்வுகள் உண்டு, எதிர்பாராத பணம் உறவு வந்து சந்தோஷம் கொடுக்கும். குறிப்பாக வார ஆரம்பத்தில் நிறையா நல்லதுகள் நடக்கும், ஆனால் இறுதி நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க வியாபார வளர்ச்சி இருக்கும். புதிய வியாபார யுக்தியை கையாளுவீங்க, அது மூலிமா நல்லது நடக்கும். நண்பர்களோடையால் பெரிய ஒரு வாய்ப்பு உருவாகுது, பயன்படுத்திக்கோங்க. உங்கள் சகோதரன் சகோதரர் கேட்ட உதவி நிச்சயம் கிடைக்குது, பயன்படுத்துங்க. அவங்களோட சொத்துலேருந்து உங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்க உங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் சுமூகமான வாரமாக இருக்கும். பாராட்டுகள் நடந்திருக்கும். 4ஆம் தேதி 5ஆம் தேதி சந்திராசமும் ஃபைலில் ஏதாவது மறந்துட்டுறாதீங்க, வேலையை ஏதாவது குறைவச்சிடாதீங்க, திட்டுகளை வாங்கி கஷ்டப்படுவீங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து சேர்க்கை நிச்சயம் நடக்குங்க. வாழ்த்துக்கள். ஒரு பெரிய மனிதர் நடிப்பீங்க, ஒரு பெரிய வாய்ப்பு உருவாகுது. கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். வீடு, நிலம், காரு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது, அதுக்கான முயற்சி வெற்றி அடையும். இந்த வாரம் பல சந்தோஷ செய்திகள் வீட்டுக்கு வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் ஈஸியாக நடக்கும். பண விஷயத்தில் கவலைப்படுத்தாங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கவலை நீக்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய வாய்ப்பு கதவை தட்டும். கன்னிப்பெண்கள் கன்னிப்பசங்களுக்கு தாய்வழி உறவினர்கள் மூலிமா நல்ல வரணும் அமைய வாழ்த்துக்கள்.
மாணவ மாணவருக்கு இடமாற்றம் உண்டு, பார்த்துக்கோங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத அடையலாம். இல்லத்து அரசுகளுக்கு அம்மாவோட வீட்டுக்கு ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க. அவங்களோட வீட்டில் விசேஷங்கள் நடக்குது, உறவினர்கள் கூடிய மகிழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. அம்மாவோட ஹெல்த்தை கண்டு பயந்து இருந்தீங்க, இப்போ சுமூகமாக ஆயிடுச்சு. அதுக்கான மருந்து மாத்திரைலாம் இருக்குது, கரெக்டாக எடுத்துக்க சொல்லுங்கள். அவங்க மருந்து மாத்திரையோட வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பேசினாவே அவங்க சந்தோஷப்படுவாங்க, கரெக்டாக? அதுதான் உண்மை. நீங்கள் தான் பேச மாட்டேங்கிறீங்க, அவ்வளோ வேலையாக உங்களுக்கு. உங்களெலாம் அப்படியே தலையில் கொட்டுக்க வைக்கணும். சின்ன வயசில் அம்மா வச்சாங்களா அந்த மாதிரி. இனிமேல் வாரம் ஒரு நாளைக்கு அம்மாகிட்ட பேசுங்க, அதுதான் நல்லது, அவங்களுக்கும் சந்தோஷம் கொடுக்கும். யாரெல்லாம் அம்மாக்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்குவேன், சரிங்களா? நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை அடைவீங்க, நிம்மதியும் சந்தோஷமும் ரெடி ஆகும். வீட்டுக்கு தேவையாகிற முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க, விலையுந்த பொருட்கள் வீட்டுக்கு வரும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு சொந்தமாக பிசினஸ் பண்ணலாம், எதுக்கு ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போய்ட்டுங்க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு 100% குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க, தைரியமாக இறங்கி அடிங்க, ஜெயிப்பீங்க. நன்றி. திருச்செந்தூர் முருகனார்களால் எப்போதும் நல்லது நடக்கும். எந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக பிரதோஷ நாயகரை வழிபாடு பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள், எப்போவும் நல்லது. நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கிறீங்கன்னா கரூரார் சித்தரை பிரதோஷத்தனைக்கு வழிபாடு பண்ணுங்கள், காலையிலேயே கூட இல்லை சாயங்காலம் கூட புண்ணியம் கிடைக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ ஸ்ரீ ஹரிலட்சுமி அருளால் உங்களுக்கு எல்லாம் நல்லதும் நடக்கணும்னு எப்போதும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.